Hello friends, இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டம் அப்டேட் வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம அப்டேட் வீடியோ போட்டு 2 மாசம் ஆக போகுது. நம்ம மாடி தோட்டத்துல வந்து பழைய செடிகள் எல்லாம் எப்படி நமக்கிட்ட அறுவடை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. புதுசா நம்ம தோட்டத்துல என்ன செடிகள் வந்து இப்ப வச்சிருக்கோம். டிராகன் ஃப்ரூட் பிளான்ட் அப்டேட்டும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்கள் வீட்டு தோட்டம் மற்றும் மாடி தோட்டத்திற்கான தரமான நாட்டு விதைகள், உயிர் உரங்கள், வேப்ப முன்னாக்கு, கடலை புண்ணாக்கு, பஞ்சகவியம், மீன் அமிலம், க்ரோபேக்ஸ் இதெல்லாம் வந்து நம்மள்கிட்ட கிடைக்குங்க. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு கொரியர் மூலமா நாங்க அனுப்பி வைப்போம். இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்தில் முதல்ல பார்க்க போகிற பிளான்ட் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தொப்பி கத்திரிக்காய் செடி தான் பார்க்க போகிறோம். நம்ம மாடி தோட்டத்தில் ஒரே ஒரு தொப்பி கத்திரிக்காய் செடி தான் இருக்குது. நல்லாவே வந்து காய் வந்து கொத்து கொத்தாக காய்ச்சி நமக்கு நல்லா அறுவடை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே நம்ம அறுவடை பண்ணி வீடியோவும் போட்டாச்சு. இப்போ பாருங்கள் காய் கூட இருக்குது. பாருங்கள் அந்த காயோட காம்பு பகுதி அந்த காயை ஃபுல்லாக கவர் பண்ணி இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் தொப்பி கத்திரி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பிளாக் பியூட்டி இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு 7 செடி கிட்ட இருக்குது. எல்லாமே வந்து பூ வச்சு பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பச்சை கத்திரிக்காய், இது வந்து நம்ம ஆடி மாதமே வச்ச பிளான்ட்டு தான். நல்லா அறுவடை வந்து இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்குது. மேலே கூட பாருங்கள் நல்ல உயரமாக வளர்ந்து போகிற செடிங்க இது. நம்ம கத்திரிக்காயிலேயே ரொம்ப உயரமாக போகிற செடி என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா அது பச்சை கத்திரிக்காய் தான். பிளாக் பியூட்டிலாம் நல்லா படர்ந்து போகும், ஆனால் இது வந்து நல்லா உயரமாக வளர்ந்து போகும். பக்கத்துலேயே அத்தி வந்து இப்போ தான் நம்ம அறுவடை முடிஞ்சு மறுபடியும் தளிர் பிடிச்சி காய் வச்சுருக்குது. அத்தியில் பார்த்தீங்கன்னா பூக்கள் பூக்காதுங்க. அந்த இலை கண்ணில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக காய் வந்துடும். அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு கத்திரிக்காய் பிளான்ட்டு, இதுலேயும் பார்த்தீங்கன்னா காய் வந்து நிறைய பிடிச்சிருக்கு. இந்த செடியில் வந்து கொஞ்சம் பூச்சி தாக்குதல். என்ன பூச்சி தாக்குதல்னு பார்த்தீங்கன்னா அந்த மெக்சிகன் பீன் வண்டு வந்து அதில் முட்டையிட்டு அதோட குஞ்சுகள் பொறிச்சு வரும் இல்லைங்களா, அந்த பூச்சி கூட பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலராக இருக்கும், அப்படியே முள்ளு முள்ளாக இருக்கும். அது வந்து நிறைய இருந்தது, இன்றைக்கி தான் ரிமூவ் பண்ணணும் எல்லாம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வெள்ளை கத்திரிக்காய் பிளான்ட்டு, இது வந்து ஒரு 20 லிட்டர் வாட்டர் கேனை வந்து பாதியாக கட் பண்ணி அதில் தான் வச்சுருக்கேன். நல்ல ஈல்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் ஒரு பிளாக் பியூட்டி, இதுலேயும் காய் வந்து நிறைய போட்டிருக்கு. பாருங்கள் இப்போ கத்திரிக்காய் வந்து நிறைய நமக்கு வந்து ஈல்டு கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. நிறைய செடி வச்சுருக்கோம். அடுத்து வந்து கரும்பெல்லாம் அறுவடை பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த பேக்லேயே வந்து நிறைய தளிர் வந்தது. ஒரு 5 கரும்பு மட்டும் வர்ற மாதிரி விட்டுருக்கோம். நல்லா சூப்பராக வந்து வந்துக்கிட்டு இருக்கு. கரும்பு வந்து நம்ம மாடியில் வந்து ரொம்ப ஈஸியாகவே வளர்க்கலாங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து புளிச்சக்கீரை, ஒரே ஒரு பேக்கில் வந்து ஒரு 4 செடி வர்ற மாதிரி விட்டுருக்கோம். பறித்து எடுத்துக்கலான்ட்டு. இது வந்து வானம் பார்த்த மிளகாய், மாதுளை செடி இருக்கு இல்லைங்களா, அந்த பாட்டில் வந்து முளைச்சி இருக்குது. அதில் வந்து நம்ம நிறைய அறுவடை பண்ணிட்டோம். இன்னும் காய் கூட இருக்குது. பாருங்கள் மாதுளை கூட காய் போட்டிருக்குது. இது பாருங்கள் இங்கே 2 காய் இருக்குது. இன்னும் பிஞ்சுகள் கூட வந்து போட்டிருக்கு. என்ன ஒன்று, மாதுளை வந்து நம்மளால் சாப்பிட முடியல. அணில் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. காயாக இருக்கும்போது வரவே மாட்டாங்க. அது எப்போ பழுக்க ஆரம்பிக்கிறதோ அப்போ வந்துடுறாங்க அணில். அடுத்து பார்த்தீங்கன்னா கும்குவாட் வந்து நிறைய அறுவடை பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ மறுபடியும் புதுசாக தளிர் வந்து நிறைய காய் போட்டிருக்கு. இந்த கும்குவாட் பார்த்தீங்கன்னா நம்ம தோலோட சாப்பிடலாம். தோலோட சாப்பிடும்போது இனிப்பாக இருக்கும். இது வந்து வெள்ளை கலர் நித்திய கல்யாணி. நித்திய கல்யாணியிலேயே வந்து வெள்ளை கலர் ரொம்ப அழகாக இருக்கும். இதோட அழகுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் மட்டும் இல்லாமல் நடுப்பகுதியில் வந்து பிங்க் கலராக அப்படி ரவுண்டாக இருக்குது பாருங்கள் குட்டியாக. அதுதான் அவ்வளோ ஒரு அழகு, சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு செடி மட்டும் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பிளாக் பியூட்டி, இப்போ தான் பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த பேக்லேயே வந்து ஒரு செரி டொமோட்டோ பிளான்ட்டு இருக்குது பாருங்கள். பிளாக் பியூட்டி வந்து செடி வச்சு கொஞ்சம் நாள் கழித்து இதில் வந்து ஒரு பழம் விழுந்தது. அதில் வந்து ஒரு செடியும் முளைச்சி செரி டொமோட்டோ சீக்கிரம் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. செரி டொமோட்டோ வந்து நல்லா ஈஸியாகவே காய்க்கக்கூடிய ஒரு தக்காளி தாங்க. ரொம்ப நாள் நமக்கு ஈல்டும் கொடுக்கும், டக்குன்னு காயும் பிடிக்குது. இது வந்து மினி ஆரஞ்சு. நல்ல ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அந்த பழம் வந்து புளிப்பாக தான் இருக்கும். அந்த வாசனை வந்து ஆரஞ்சு பழ வாசனை வருங்க. நல்ல ஜூஸுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. செடி கிடச்சா வாங்கி வைங்க, ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து செடியவரை. செடியவரை வந்து ஒரு 4 பேக்கில் போட்டோம் இல்லைங்களா. விதை போடும்போது கூட நம்ம வீடியோ ஒன்று கொடுத்தோம். அது எல்லாம் வளர்ந்து வந்து பூ வச்சு இப்போ காயும் வந்துருச்சுங்க. அதில் காய் கூட பிடிக்க ஆரம்பித்தாச்சு. வீடியோ எடுக்கும்போது குருவிகள் சத்தம் வந்து நிறைய கேட்கும் உங்களுக்கு. ஏன்னா காலையில் வீடியோ எடுத்தேன், குருவிகள் நிறைய சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தது நம்ம தோட்டத்தில் வந்து. இது என்ன செடி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள். வாட்டர் ஆப்பிள் வந்து இப்போ நல்லாவே வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து இது பூ வைக்க ஆரம்பிச்சிடும். அட்டகாசமான வளர்ச்சி தெரியுது இப்போ இதில். இந்த வாட்டர் ஆப்பிள் பிளான்ட் வந்து ஒரு 20 லிட்டர் பெயிண்ட் பக்கெட்டில் தான் வச்சு விட்டுருக்கோங்க.
அடுத்து வந்து டிராகன் ஃப்ரூட். டிராகன் ஃப்ரூட் வந்து ரொம்ப நல்லாவே வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ தான் பூ எடுக்கிற சீசன், இனிமே வந்து இது பூ எடுக்கும். வெயில் காலத்தில் தான் இது பூ எடுத்து நமக்கு பழம் கொடுக்கும். புதுசாக தளிர் நிறைய வந்திருக்கு. அதுக்கான கால சூழ்நிலை வந்த உடனே வந்து அது தளிர் வந்து நல்லாவே இருக்குது செடி இப்போ பார்க்குறதுக்கு. அந்த பிளான்ட் இருக்க பக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை நிறைய முளைச்சிருக்கு. இது வந்து வெள்ளை கத்திரிக்காய். இதுவும் வந்து ஒரு 20 லிட்டர் பெயிண்ட் பேக்கெட்டை பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே எனக்கு இருக்கிறது எல்லாமே வந்து நார்மல் பச்சை வெண்டை. இது வந்து நான் வீடியோ கூட போட்டேன், விதை போடும்போது விதை வந்து பழைய விதை முளைச்சி வந்து நமக்கு அறுவடை கொடுக்குமா அப்படின்ட்டு தெரியலன்ட்டு சொன்னேன் இல்லைங்களா. முளைச்சி வந்து இப்போ நமக்கு காயும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. நான் வந்து ஒரு 2 தடவை காய் பறிச்சிட்டேன். இதில் இந்த பச்சை வெண்டை மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 நாளைக்கு 1 தடவை அறுவடை வந்து பண்ணிடணும், இல்லைனா முத்தி போயிடும். அடுத்து வந்து நம்ம பழைய செரி டொமேட்டோ பிளான்ட்டு நல்லா இன்னும் அறுவடை கொடுத்துக்கிட்டே இருக்குது. நம்ம ஆடி மாதம் வச்சது, ரொம்ப ஈஸியாகவே காய்க்கக்கூடிய ஒரு செடி தாங்க இது. இது செடின்னு சொல்கிறத விட இது கொடி வகையை சார்ந்ததுங்க. நம்ம பந்தலுக்கு அடியிலலாம் வச்சு விட்டுட்டோம்னா பந்தல் மேலே வந்து அப்படியே படர விட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக காய்க்கிற பிளான்ட்டுங்கிறனால இப்போ ஒரு 3-4 செடி வச்சுருக்கேன். ஏன்னா அது வந்து மே மாதம் கூட நமக்கு இந்த தக்காளி வந்து அறுவடை கொடுக்கும். செரி டொமேட்டோ பக்கத்திலே ஒரு தக்காளி செடி இருக்குது. இது என்ன ரகம்ன்ட்டு எனக்கும் தெரியல. ஏன்னா இது தானாக முளைச்சது, பார்க்குறதுக்கு கும்கும் கேசரி மாதிரி இருக்குது. பழம் பழுத்தா தான் தெரியும். பழுத்ததுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் என்ன தக்காளி ரகம்ன்ட்டு. அடுத்து இது வந்து பருமன் வெண்டை, நல்லா குண்டு குண்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா யானைத்தந்த வெண்டை, கொஞ்சம் விதைக்காக விட்டுருக்கேன். நல்ல உயரம் வளர்ந்து போயிருக்கு பார்த்திங்களா, ஒரு 7 அடி உயரம் கிட்ட வளர்ந்து போயிருக்கு. வெள்ளரி இல்லை அப்படின்ட்டு சொல்லி கேட்டிங்க இல்லைங்களா. ரொம்ப நாளாக வெள்ளரி அறுவடை வந்து நம்ம காமிக்கல. பிஞ்சு வெள்ளரி பாருங்கள் காய் கூட இருக்குது. நான் வந்து அறுவடை பண்ணுறப்ப உங்கள்கிட்ட காமிக்கலை. ஏன்னா நம்ம அறுவடை வீடியோ போடுறப்ப அறுவடை பண்ணியிருந்தால் நான் காமிச்சிருப்பேன். இது இடையில வந்து நான் பறிச்சுக்கிறது. அடுத்து வந்து வானம் பார்த்த மிளகாய், ஒரு ஈல்டு கொடுத்து முடிச்சுட்டு இது 2வது தடவை. இப்போ வந்து நிறைய காய் இருக்குது, பழமும் பழுக்க ஆரம்பித்தாச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா செரி டொமேட்டோ பிளான்ட் ஒன்று வச்சுருக்கோம். அது வந்து நல்லா வளர்ந்து இப்போ பூ எடுக்க ஆரம்பித்தாச்சு. அதுக்கு பக்கத்துலேயே பிஞ்சு வெள்ளரி வந்து ஒரு 3 பிளான்ட் வந்து போட்டு விட்டுருக்கேன். ஏன்னா பழைய செடியெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலைகள் எல்லாம் காய ஆரம்பித்து அறுவடை முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. அதனால் புதுசு போட்டு விட்டு அதுவும் வந்து பிஞ்சு பிடிக்க ஆரம்பித்தாச்சு. 3 போட்டு விட்டுருக்கேன். இது வந்து கிருணி பழம். விதை போடும்போது கூட உங்கள்கிட்ட காமிச்சேன், பூ வச்சு இப்போ பிஞ்சும் போட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு உள்ளங்கை அளவு இருக்குது காய். கூடிய சீக்கிரம் இவங்களாம் நமக்கு அறுவடைக்கு வந்துடுவாங்க. அறுவடை பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோ ஒன்று கொடுக்குறேன். கொலுமிச்சை பிளான்ட் வந்து ரொம்ப நாளாக நம்ம வீடியோவில் காமிக்கல. கொலுமிச்சை பாருங்கள், நல்லா கொத்தாக காய் போட்டிருக்குது, நிறைய காய் இருக்குது. இதை வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணாமல் விட்டுட்டோம், ரொம்ப உயரம் வளர்ந்து போயிடுச்சுங்க. மேலே பாருங்கள், பந்தலுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா. தரையிலேருந்து இல்லை, அந்த பில்லர் மேலே வச்சுருக்கோம். இருந்தாலும் இவ்வளோ உயரம் வளர விட மாட்டோம். அது கட் பண்ண அது ஒரு பக்கம் வளர்ந்து போய்கிட்டே இருக்குது. அப்படியே விட்டுட்டோம், மேலே காய்ச்சிருக்குது பாருங்கள், குத்து குத்தாக இருக்குது பாருங்கள். இதுவும் ஜூஸ் போடலாம், சாப்பாடும் செய்யலாம், ரெண்டுமே நல்லாயிருக்கும். பழுத்ததுன்னா கொஞ்சம் ஆரஞ்சு நிறத்துக்கு வரும். அடுத்து வந்து வெள்ளைப்பாகற்காய். வெள்ளைப்பாகற்காய் வந்து அறுவடை கூட நம்ம போன தடவை பண்ணினதை காமிச்சோம். நிறைய பிஞ்சு இருக்குது பாருங்கள், 3 செடி இருக்குது. இந்த காய் பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, பயங்கர கசப்பாக இருக்குங்க இது. அடுத்து இங்கே ஒரு பீர்க்கங்காய் இருக்குது. நம்ம தோட்டத்தில் வந்து அப்படியே பந்தலில் இருக்கிறதெல்லாம் காமிச்சிடறேன். நம்மகிட்ட வந்து இப்போ பீர்க்கங்காய், பாகை இருக்கா, அப்புறம் புடலங்காய் இதெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பீர்க்கங்காய் இருக்குது, இங்கே புடலங்காய் இருக்குது பாருங்கள். நம்ம மாடி தோட்டத்தில் வந்து கொடி வகைகள் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கிருணி பழம் இருக்குது, வெள்ளரி இருக்குது, அதுக்கப்புறம் இந்த லாங் பீன் வந்து இப்போ தான் போட்டு விட்டுருக்கோம். அப்புறம் குண்டு வெள்ளரியும் இப்போ போட்டு விட்டுருக்கோம். அதெல்லாம் அறுவடைக்கு வரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அடுத்து கொஞ்சம் புது செடிகள். இது வந்து பச்சை கத்திரிக்காய் பிளான்ட்டு, ஒரு 2 செடி வச்சு விட்டுருக்கேன். ஏன்னா பழைய செடியெலாம் கொஞ்சம் போகிற ஸ்டேஜில் இருக்குது. இது வந்து குண்டு வெள்ளரி, இது வந்து பச்சை கலர் லாங் பீன். பின்னாடி பார்த்தீங்கன்னா சிகப்பு வெண்டை, இப்போ தான் போட்டு விட்டுருக்கேன். ஒரு 2 பேக்கில் தான் போட்டு விட்டுருக்கேன். நிறைய வைக்கணுன்ட்டு ஆசை தான், ஆனால் இடம் இல்லை, பேக் வைக்கிறதுக்கு இடமும் இல்லை. அதனால் 2 பேக் மட்டும் போட்டு விட்டுருக்கேன். நல்லாவே முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். பக்கத்துலேயே யானைத்தந்த வெண்டை, இது வந்து 1 பேக்கில் தான் போட்டு விட்டுருக்கேன். போடணும் இன்னும் கொஞ்சம் யானைத்தந்த வெண்டை, கொஞ்சம் பழைய செடிகள் ஏதாவது போனதுக்கப்புறம் தான் போடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. வெயில் அடிக்கிறதுனால சரியாக தெரியல, கொஞ்சம் உள்ளே போய் காட்டுறேன் இருங்க. நல்லா பச பச பசன்னு வந்திருக்குதுங்க. இந்த கருவேப்பிலை பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்தது.
பிடுங்கி போட்டுடலாம் அப்படின்ட்டு சொல்லி ஒரு ஆட்டை ஆட்டினேங்க, ஆனால் வரமாட்டேன்ருச்சு பிடுங்கும் போது. அப்புறம் கட் பண்ணி விட்டுட்டேன். கட் பண்ணி விட்டு ஒரு 20 நாள் வந்து அந்த மண்ணை எடுக்காமே வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக தளிர் வந்தது. தளிர் வந்த உடனே சரி எப்படி வளருதுன்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு விட்டுருந்தேங்க. அது வந்து நல்லா சூப்பராக இலை வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குதுங்க. இதில் வந்து நான் அப்பப்போ கருவேப்பிலை பறிச்சுக்கிறேன். கருவேப்பிலையை வந்து உடச்சி உடச்சி வளர்க்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உடைக்க மனசு இல்லாமல் விட்டு தான் அது மோசமாக இருந்தது. இப்போ கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் புதுசாக தளிர் வந்தது நல்லா இருக்குது. லெமன் பாருங்க, லெமன் வந்து இதில் நிறைய அறுவடை பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ பூக்களை எடுக்க ஆரம்பிச்சிருக்குது. அடுத்து வந்து லாங் பீன், சிகப்பு கலர் லாங் பீன் இங்கே எனக்கு இருக்குது. இன்னும் பூக்கள் வந்து எடுக்கலை, இப்போ தான் கொடி வளர்ந்து போய்கிட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே வந்து இங்கே ஒரு கிருணிப்பழ பிளான்ட் இருக்குது. மொத்தம் 2 போட்டு விட்டோம் இல்லைங்களா. இதுலேயும் பாருங்கள் காய் பிடிச்சிருக்குது. காய் வந்து நல்லா பெருசாக வரும் இல்லைங்களா. கீழே வந்து அடியில் ஏதாவது கட்டி விடணும், இல்லைன்னா பிச்சுக்கும். அதுக்கு பக்கத்துலேயே யானை தந்தை செடி வந்து 2 இருக்குதுங்க. எல்லாம் பூ வச்சு இப்போ பிஞ்சு போட ஆரம்பித்தாச்சு. பக்கத்தில் பக்கத்துலேயே காய் இருக்குது பாருங்கள். இந்த செடியோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மிரட்டலாக இருக்குதுங்க. இலைகள் எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது, நல்லா சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து வந்து பிளாக் பியூட்டி. இந்த செடியில் பாருங்கள் எவ்வளோ காய் போட்டிருக்குதுன்ட்டு. காலையில் தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தேங்க இந்த இடத்துக்கு. அப்படியே செடி பார்த்திங்கன்னா சடனாக சாஞ்சி போயிடுச்சு. வெயிட்டு தாங்காமல் உடனே தண்ணியை கூட விடாமல் கீழே ஓசை போட்டுட்டு ஒரு குச்சி எடுத்தாந்து சொருகி கட்டி விட்டேங்க. இல்லைன்னா போயிடுக்கும் அது. நான் இல்லாதப்போ சாஞ்சி இருந்ததுன்னா நான் வந்து பார்க்குறதுக்குள்ளே வதங்கி போயிடுக்கும். நல்லா உடனே கட்டி விட்டுட்டு தண்ணி விட்டு மண் வச்சு அணைச்சிட்டேன். வேர் பகுதியில் கட்டியிருக்கேன் பாருங்கள், கயிறு கூட தெரியுது. பக்கத்தில் வந்து வெள்ளை கத்திரிக்காய் நிறைய பூ போட்டிருக்குது, பிஞ்சு நிறைய வச்சுருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு பிளாக் பியூட்டி, இதுலேயும் பிஞ்சு போட ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா தக்காளி ரகம், இது வந்து செரி டொமேட்டோ இங்கனைக்கு ஒன்று இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று கூட இருக்குது பக்கத்துலேயே. பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் காய் இருக்குது பாருங்கள், நிறைய பழைய செடி தான். கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது பழைய செடி. பச்சை மிளகாய் செடி பக்கத்துலேயே வந்து இன்னொரு செடி டொமேட்டோ இருக்குது. இதுலேயும் வந்து காய் நிறைய போட்டிருக்கு. பீர்க்கங்காய் கொடியும் ஒன்று இருக்குது, அதில் பாருங்கள் பிஞ்சு இருக்குது பாருங்கள். இது இந்த செடி டொமேட்டோ பிளான்ட்டு பக்கத்தில் வந்து நடந்து போவோங்களா, அந்த நடந்து போகும்போது உரசி உரசி காய் வந்து தானாக விழுந்துடுதுங்க, நிறைய விழுந்துடுது. ஏன்னா எல்லாம் கொஞ்சம் இடம் இடுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கனால நடந்து போகும்போது சில காய்கள் விழுந்துடும். இது வந்து முள்ளங்கி. முள்ளங்கி வந்து அறுவடை பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. இந்த பேக்கில் நல்லா ஜம்முன்னு வந்துக்கிட்டு இருக்கு. கீழே முள்ளங்கி காட்டுறேன் பாருங்கள், தெரியுதுங்களா அங்கே பாருங்கள் உள்ளே இருக்குது. முள்ளங்கி வந்து ரொம்ப எளிமையாக வளர்க்கக்கூடிய ஒரு கிழங்கு வகை தான். அது வெயில் காலத்தில் கூட நம்ம வளர்க்கலாம், ரொம்ப ஈஸியாகவே வளரும். எல்லா சீசன்லேயுமே வளரும் முள்ளங்கி நல்லா. ரொம்ப நாளாக வந்து ஸ்ட்ராபெரியை வந்து காட்டவே இல்லை, என்னாச்சு அப்படின்ட்டு கேட்டிங்க இல்லைங்களா. ஸ்ட்ராபெரி பிளான்ட் வந்து இந்த பனிகாலத்தில் தாங்க பூ வைக்கும். இந்த டிசம்பர் ஜனவரியில் தான் பூ வச்சு காய் வைக்கும். நம்ம பிளான்ட் வந்து என்னன்ட்டு தெரியல, பூவும் வைக்கலை காயும் வைக்கலை, ஒரு மாதிரி இப்போ கருக ஆரம்பிச்சிடுச்சு, கொஞ்சம் மோசமாயிடுச்சு. நான் இதை பராமரிக்கவும் இல்லை, விட்டுட்டோம். ஏன்னா மற்ற செடிகளை பராமரிச்சுக்கிட்டு இதை வந்து தனியாக ஸ்பெஷலாக கவனிக்கவும் முடியல, அப்படியே இருக்குது சும்மாவே. இனிமேல் வந்து வெயில் அதிகமாகும், இதை வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து கவனித்து வைக்கணும். அடுத்து வந்து சிகப்பு முள்ளங்கி போட்டிருக்கேன் அப்படின்ட்டு சொன்னேன் இல்லைங்களா. ஆனால் இது பார்க்குறதுக்கு வெள்ளை முள்ளங்கி மாதிரியே இருக்குது. அந்த தண்டுகள் வந்து வெள்ளையாகவே இருக்குது. வெள்ளை முள்ளங்கி மாதிரி நீட்டு நீட்டாக வளர்ந்து இருக்குது. இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தெரிஞ்சிடும். இப்போவே கொஞ்சம் தெரியுது வெள்ளை முள்ளங்கி மாதிரி தான். அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி வகையை வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். முதல்ல வந்து பியூர் டொமேட்டோ, நல்லா அழகாக பல்ப்பு மாதிரி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து லைபீரியா டொமேட்டோ. இந்த சைடு ஃபுல்லாகவே தக்காளி தான், உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, கொஞ்சம் காடு மாதிரி. அது எல்லாமே தக்காளி வெரைட்டி தான். இங்கனைக்கு வந்து எல்லோ பியூர் டொமேட்டோ இருக்குது, லைபீரியா டொமேட்டோ இருக்குது, அப்புறம் அந்த பரங்கி தக்காளி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக் செரி டொமேட்டோ இருக்குது. அதை தாண்டி அந்த சைடும் வந்து கொஞ்சம் தக்காளி இருக்குது. இங்கனைக்கு பாருங்கள் ஒரு லைபீரியா டொமேட்டோ, நிறைய பழம் இருக்குது பாருங்கள். அப்படியே இன்னும் போனோம்னா பார்த்தீங்கன்னா தக்காளி வெரைட்டி தான். இது வந்து பிளாக் செரி டொமேட்டோ, நிறைய பழம் இருக்குது. இப்போ இங்கனைக்கு பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ பியூர் டொமேட்டோ இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா செரி டொமேட்டோ இருக்குது. இது பாருங்கள் நிறைய பழம் இருக்குது பார்த்தீங்களா. பியூர் டொமேட்டோ நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குதுங்க மேலே. இருங்க அதையும் காமிக்கிறேன்.
இங்கே பாருங்கள் இந்த இடத்துக்கு பாருங்கள், நல்லா கொத்தாக காய்ச்சிருக்குது பாருங்கள். அப்படியே சாஞ்சி இருந்ததுங்க, எல்லாம் இழுத்து கட்டி வச்சுருக்கோம், தாங்காமல் சாஞ்சி இருந்தது. நிறைய காய் போட்டிருக்கவும் மேலே கட்டியிருக்கோம் இழுத்து பந்தல்ல. அடுத்து வந்து நாட்டு தக்காளி, அந்த புளிப்பு தக்காளி, எல்லாமே நாட்டு தக்காளி தான். இது வந்து நாட்டு தக்காளியிலேயே புளிப்பாக இருக்கிறது. அது வந்து ஒரு மூணு செடி வச்சு விட்டுருக்கேன், நல்லா ஜம்முன்னு வளர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் தக்காளி வெரைட்டி வைக்கணும். அடுத்து வந்து சப்போட்டா. சப்போட்டா இப்போ தான் புதுசாக தளிர் வந்து பூக்கள் நிறைய வச்சுருக்குது, பிஞ்சுகள் கூட உள்ளே இருக்குதுங்க. இது உள்ளே பாருங்கள், இங்கே ஒரு காய் இருக்கு இல்லைங்களா, இன்னும் கூட நிறைய இருந்தது. இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே ஒன்று அங்கிட்டு இருந்தது, அது பாருங்கள் அது தெரியுது அவங்களுக்கு. மொத்தம் மூணு இருக்குது இந்த இடத்துக்கு, இன்னும் உள்ளே இருந்தது. இது வந்து ஒரு 20 லிட்டர் பெயிண்ட் பாக்கெட்டில் தாங்க வச்சுருக்கோம், கொஞ்சம் பெரிய பாட்டில் வச்சு விட்டுருக்கலாம். இது வந்து நம்ம உரம் கொடுக்க கொடுக்க நிறைஞ்சி போய்கிட்டே இருக்குது, மண்ணை அள்ளிட்டு அள்ளிட்டு உரம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், நல்ல ஜம்முன்னு தாங்க இருக்குது ஆனால் இதுலேயே. அடுத்து கீரை வகைகள் வந்து பார்க்க ஆரம்பிச்சுருவோம். ஒரே பேக்கில் பாருங்கள், ரெண்டு கலர் கீரை, ரெண்டுமே முளைக்கீரை தான், ஒன்று சிகப்பு கலர் முளைக்கீரை, ஒன்று பச்சை கலர், கலந்து போட்டு விட்டுருக்கேன். அடுத்து இதுவும் வந்து முளைக்கீரை தான், அதுக்கு பக்கத்தில் வந்து சிறுகீரை வந்து போட்டு விட்டுருக்கேன். கீரை வந்து இப்போ நிறைய போட்டு விட்டுருக்கேங்க, கீரை வந்து வெயிலில் சூப்பராக வளரும். இதுவும் வந்து முளைக்கீரை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அரைக்கீரை, அறுவடைக்கு தயாராக இருக்குது, இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணணும். இந்த அரைக்கீரைக்கு பக்கத்துலேயே வந்து சிகப்பு தண்டுக்கீரை இருக்குது. இதில் வந்து ஒரு தடவை அறுவடை பண்ணிட்டேன், போன தடவை அறுவடை பண்ணினேன் இல்லைங்களா, அதுக்கப்புறம் சின்னதாக இருந்ததெல்லாம் கொஞ்சம் வளர்ந்து இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேக்கில் மட்டும் கொத்தமல்லி இருக்குது. கொத்தமல்லி வந்து வேறு போடலை, ஏன்னா விதை இல்லை அப்படின்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, விதை ரெடி பண்ணினதுக்கப்புறம் தான் போடணும். அடுத்து வந்து நம்ம பூக்கள் ஏரியா பக்கம் போகலாம் வாங்க. செம்பருத்தி இப்போ தான் விரிய ஆரம்பிக்குது, காலையிலே வீடியோ எடுக்கவும் இப்போ தான் லைட்டாக விரிய ஆரம்பிக்குது. இது வந்து சிகப்பு நிற செம்பருத்தி, முன்னாடி பார்த்தது மஞ்சள். அடுத்து இது வந்து ரணகல்லி, ஒரு இலையை பிச்சு போட்டால் போதுங்க அதுவே வேர் பிடிச்சி வந்துடும். இது வந்து மணத்தக்காளி கீரை. மேலே பார்த்தீங்கன்னா அரளிப்பூ கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள், அடுக்கு அரளி. எப்பா தோட்டம் ஆரம்பித்ததுலேருந்து இந்த செடி இருக்குதுங்க. நான் ஃபஸ்ட்டு தோட்டம் ஆரம்பித்தப்போ வச்ச பூச்செடிங்க இது, அப்பையிலேருந்தே இருக்குது, பூ நல்லா பூத்துக்கிட்டு இருக்குது, அதுவும் கொத்து கொத்தாக பூக்குது பாருங்கள். ஒரு பூ வச்சா போதும் சாமிக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நித்தியமல்லி, இதுவும் நம்ம தோட்டம் ஆரம்பித்தப்போ வச்சது தான். இதுலேயும் பாருங்கள் கொத்து கொத்தாக பூ இருக்குது. உண்மையை சொல்லணும்னா இதெல்லாம் நான் பராமரிக்கவே இல்லைங்க, அதான் இந்த மாதிரி காடு மாதிரி இருக்குது, எல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டு பராமரிக்கணும். இலைகள் கூட பாருங்கள் கொஞ்சம் எல்லாம் காஞ்சி போய் இருக்குது, எல்லாம் அப்படியே விட்டுட்டோம். உள்ளேயே வந்து ஒரு செம்பருத்தி பிளான்ட்டு மாட்டிக்கிட்டு இருக்குது, நாட்டு செம்பருத்தி உள்ளே பூத்து இருக்குது. சேப்பங்கிழங்கு வந்து ஒரு பேக்கில் வந்து போட்டு விட்டுருக்கோம், மே மாதம் நிறைய போடணும். பக்கத்துலேயே வந்து நித்திய கல்யாணி பிங்க் கலர் நிறைய இருக்குது, பின்ன நித்திய கல்யாணி நம்ம தோட்டத்தில். நம்ம மாடி தோட்டத்தில் இன்னும் நிறைய செடிகள் வந்து விட்டு போயிருக்கோம், வீடியோ எடுக்க மறந்துருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டம் அப்டேட் வந்து பார்த்தீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, ஹாப்பி கார்டனிங்.